குடியுரிமை திருத்தச் சட்டம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய முடியாது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தமது தொகுதியான வாரணாசியில் இன்று பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஜம்மு காஷ்மீருக்கான முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நாடு நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்ததாக கூறினார் அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டுவதற்காக அறக்கட்டளை அமைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதற்கான பணிகள் விரைவாக நடைபெறும் என்றார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் தூய்மை இந்தியா இயக்கத்தில் மக்களின் பங்களிப்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் நீர் சேமிப்புக்காக தொடங்கப்பட்டுள்ள ஜல்ஜீவன் இயக்கம் வெற்றி பெற மக்கள் அதில் அதிக அளவு பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் கங்கை நதி தூய்மை திட்டத்தில் இதுவரை ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார் क्योंकि इसकी समस्याओं को सुलझाने में नहीं उलझाने में ही राजनीतिक हित सिद्ध होते थे लेकिन अब स्थितियां बदल रही है देश बदल रहा है जो आखड़ी पायदान पर रहा है उसे अब सर्वोच्च प्राथमिकता दी जा रही है महादेव के आशीर्वाद से देश आज वो फैसले भी ले रहा है जो हमेशा முன்னதாக வாரணாசியில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பது திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் ஐஆர்சிடிசியின் மகாகால் எக்ஸ்பிரஸ் ரயிலை காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த ரயில் வாரணாசி உஜ்ஜைன் ஓம்காரேஸ்வரர் ஆகிய மூன்று ஜோதிலிங்க யாத்திரை மையங்களை இணைக்கும் வகையில் செயல்படும் இன்று காலை வாரணாசியில் ஸ்ரீ ஜெகத்குரு விஸ்வாராத்யா குருகுலத்தின் நூற்றாண்டு விழா நிறைவு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிலும் பிரதமர் பங்கேற்றார் ஸ்ரீ சித்தாந்த சிகாமணி கிருந்தத்தின் மொழிபெயர்ப்பை பத்தொன்பது மொழிகளில் பிரதமர் வெளியிட்டார் அது தொடர்பான மொபைல் செயலி ஒன்றையும் பிரதமர் அறிமுகம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கர்நாடக முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா நினைவு மையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் அவரது அறுபத்து மூன்று அடி உயர சிலையையும் திறந்து வைத்தார் இந்த சிலைதான் அவருக்கு அமைக்கப்படும் நாட்டிலேயே மிக உயரமான சிலையாகும்